அந்நாட்களில் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள், அவர்களும் யூதா புத்திரத்தாரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது எப்படி தேடணும்? அழுது தேடணும். தேவ சமூகத்தில் எப்படி தேடணும்? ஆம், சிலருக்கெல்லாம் சுட்டு போட்டால் என்ன வராது, சில ஆள் ஆண்டவர் சமூகத்தில் உக்காந்தால பொல 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 பொலன்னு அழுதுருவாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய கிருபையின் ஆவி, கண்ணீரின் ஆவியை கர்த்தர் வச்சுருப்பார் சிலருக்கு. ஆமாம், சிலருக்கு பாருங்கள், அவெல்லாம் பார்வோனுக்கு அப்பனாக இருப்பான், பார்வோனுக்கு அண்ணனாக இருப்பான், கண்ணீரே வராது, கல் கணக்காக இருப்பான், இருதயம் கடினப்பட்டு போய். ஆமான்னு சொல்லுங்கள். சில ஆள்லாம் அப்படி தான். என்ன நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், இயேசுவே ஆண்டவரே என் ஜனங்கள் அழுகிறார்கள், அழட்டும், என் ஜனங்கள் அழுகிறார்கள், நாங்கள் வேறையில் உட்காந்து அழுதாலும் நம்மளை இப்படி உத்து கவனிப்பானே தவிர ஒரு சொட்டு கண்ணீர் வராது சில குறிப்புக்கு. ஏன்னா அவெல்லாம் பார்வோனுக்கு பெரியப்பா சித்தப்பாவாக இருப்பான்னு நினைக்கேன். ஆமென் சொல்லுங்கள். இந்த குறிப்பெல்லாம் இருதயம் ரொம்ப கடினப்பட்டு போயிட்டு உங்கள் காரியம் வாய்க்கணுமா, கண்ணீரோடு தேடணும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான், ஏன்னா நான் என்ன சின்ன பிள்ளையிலாவே தீர்க்கதரிசியாகவே அழைச்சிட்டிங்க ஆண்டவரே, ரொம்ப ஹாப்பி, ஆனால் எனக்கு தீர்க்கதரிசி என்பதை விட எனக்கு இன்னொன்று தான் ரொம்ப வேணுன்றாரு. எரேமியா 9:1 பாருங்கள், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமா நான் நலமாக இருக்குமே. அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர் நிமித்தம் நாம் இரவும் பகலும் அழுவானே. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசி என்பதை விட இவர் வாலண்டியரா நான் தீர்க்க தரிசியாக விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு பிகம் எ ப்ரொஃபெட் அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாவது ஜபம் பண்ணினாரா? இல்லை. எரேமியாவே, நீ சிறுப்பிள்ளை என்று சொல்லாதே. நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நீ வெளியே வரும்போது உன்னை தீர்க்க தரிசியாகத்தான் நான் அழைத்திருக்கிறேன். நீங்கள் என்னை தீர்க்க தரிசியாக அழைத்ததை விட, நீங்கள் என்னை தீர்க்க தரிசியாக தெரிந்ததை விட எனக்கு ஒன்று தேவை இருக்கு, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமா நான் நலமாக இருக்குமே. யூதாவே, நான் அழுது கொண்டு நடந்து வந்து கர்த்தரை தேவ சமூகத்தில் கண்ணீரோடு தேவனை தேடுவேன், காரியம் வாய்க்கும். தேவ சமூகத்தில் கொஞ்சம் கேட்கணும் ஆண்டவட்ட. அவர் நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியை புறக்கணியார். அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது என்ன கேட்கணும் தெரியுமா? எனக்கு நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியை தாங்கன்னு கேட்கணும். எப்படி ஆவியை கேட்கணும்? தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்டதும். அவர் அந்த இருதயத்தை புறக்கணிக்கவே மாட்டார். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் வந்து நீங்கள் கேட்கணும், என்ன கேட்கணும்? ஆண்டவர், கொஞ்சம் எனக்கு இருதயத்தை உடைங்க. எதுக்கு இந்த பாடுகள் வழியாக அனுப்புகிறார் தெரியுமா? இந்த பார்வோனுக்கு அப்பா சித்தப்பாலாம் சொன்னல, பெரியப்பாலாம், அந்த சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் ஏன் ஆண்டவர் சில பாடுகள் ஊடாக கொண்டு போகிறாருன்னு அந்த குரூப்புக்கு கண்ணீர் வராது. ஆண்டவர் கொண்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அழுங்க பாருங்க, அழுது அழுது ஜபம் பண்ணுவாங்க பாருங்க, அதுக்கப்புறம்தான் அந்த ஜபம் எவ்வளோ வேல்யூன்னு தெரியும், அவங்களும் புரியும். ஆமென் சொல்லுங்கள். காரியம் வாய்க்கும். இல்லையிலையோ சொல்லுங்கள். சிலரை உடைக்கிறதற்கு, சிலரை உருவாக்குகிறதற்கு, சிலர் கண்ணீர் விட்டு அழுகிறதற்கு. நீங்கள் கண்ணீரோடு தேவனை தேடினா உங்கள் காரியம் என்ன செய்யும்? வாய்க்கும். தேவனை தேடணும். கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை தேட உங்களை ஒப்பு கொடுத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அழுகிறவர்களோட சொல்லுங்கள், அழுகிறவர்களோட அழணும். ஆமாம், இயேசு கண்ணீர் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறதோட சரி, நம்ம ஒரு நாள் கண்ணீர் வடிக்கிறதே கிடையாது. இயேசு கண்ணீர் வெட்டா, அது சிரிச்சிட்டே தான் சொல்லும், அதை பார்த்து நீங்களும் சிரிப்பீங்க. உலகத்தில் யாராவது அழுத விஷயத்தை சொல்லி அப்படியா கண்ணீர் விட்டாரா, எவ்வளோ எப்படி கண்ணீர் விட்டார்னு வசனம் சொல்லுதுன்னு நம்ம அழகாக பிள்ளைப்போம். இயேசு செத்து கிடக்காம ஒருத்தன் ரெண்டு குறிப்பு உட்காந்து புலம்பி முழங்கல்ல போட்டு உட்காந்து பாதத்தில் விழுந்து அழுதுட்டுருக்கு. அழுத சிச்சுவேஷனை அழுகையாக காட்சியாக அழுக காட்சியை நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி ஜோக்கு மாதிரி காமிச்சிட்டோம். இயேசு கண்ணீர் விட்டா சொல்லு, ஜீவ அப்பம் நானே, இயேசு கண்ணீர் விட்டார். வேற என்ன பாவசனம் இருக்கு? கத்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். வேற கத்தாவே சொல்லும் அடியன் கேட்குறேன். வேற
பிள்ளையெல்லாம் ரொம்ப பாவம், ஆமின்னு சொல்லுங்க. ஆனால் வசனத்தை எப்படியாவது சொல்லி கொடுத்துடணும். வயிற்றில் 3 மாதம் இருக்கும்போதே பிள்ளை வந்து கிராஸ்பிங் பவர்லாம் இருக்காமே, கேட்டுருமாமே பிள்ளைகளுக்கெல்லாம். அதனால் நீங்கள் கண்ணீர் விட்டு கர்ப்பம் தரிக்கும் போது பிள்ளைக்கு தெரியும், ஓ எங்கள் அம்மா ரொம்ப கண்ணீர் விட்டுருக்குன்ட்டு. ஆமின்னு சொல்லுங்க. கண்ணீரின் ஆவியை கேளுங்க. நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை கத்தர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டா. நீங்களை எப்படி தேவனை தேடணும் தெரியுமா? கண்ணீரோடு தேவ சமூகத்தில் தேடணும், புலம்பலோடு கத்தருடைய சமூகத்தில் தேடணும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளித்தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் தான் அழுது கொண்டே போகிறான், தான் மறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்புவான். தேவன் எப்படி தேடணும் தெரியுமா? அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பணும், தேவ சமூகத்தை அழணும். அவர் நமக்கு முன்னாடி அவருடைய சிலுவையின் காட்சியை கொண்டு வந்து ஜெபித்து அழணும். தேசத்தில் நடக்கிற சம்பவத்தை முன்னாடி கேட்கணும். தேவ சமூகத்தில் போன உடனே எல்லாருக்கும் அழுக வராது, ஆனால் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு அந்த ஆவியை தாங்க, அந்த நொறுங்குண்ட ஆவியை தாங்க, நறுங்குண்ட ஆவியை தாங்க, அந்த இருதயத்தை தாங்க, இருதய கடினப்பட்டு போயிருக்க ஆண்டவரேன்னு கத்தர்கிட்ட கேட்கும் போது தான் கத்தர் மாற்றுவா. நீங்கள் அப்போந்தான் மற்றவங்களுக்கு போன உடனே கத்தர் அந்த இருதய உடைக்கும்படி செய்வா. அவங்களுக்காக நீங்க ஜெபிக்க வந்தவன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணில இருந்து போல போல போலன்னு தண்ணீர் கொட்டும். ஆமென். எப்படி தேவனை தேடணும்? கண்ணீரோட. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7 அதிகாரத்தினுடைய 14 வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு. ஆமாம், கொரோனாவில் 2 வருஷம் நம்ம அறிக்கை பண்ணி ஜெபித்த ஒரு வேத வசனம் இந்த வசனத்தை தவிர அடிக்கடி நம்ம வேத வசனத்தை சொல்லியிருக்கவே மாட்டோம். என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி பரலோகத்தின் தேவன் பொல்லாத வழிகளை விட்டு 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 ஆண்டவரே விடுறோம் விடுறோம் தாழ்த்துறோம் தாழ்த்துறோம். முதல்ல குற்றத்தை அறிக்கை பண்ணி தேடணும், 2வது அழுது தேடணும்.